ஆறு படையப்பனுக்கு அரோகரா, என் அன்பு குழந்தையை ஏன் இப்படி மனமுடைந்து உட்கார்ந்து விட்டாய்? உன் கவலைதான் என்ன? என் கண்களை உச்சிப்பார், மனம் விட்டு பேசு. நானும் உன்னிடம் பேசுவதை நீ உணருவாய். குழந்தையை, உன்னுடைய மனபாரம் மிகவும் கடுமையாகவும் வேதனைகள் தாங்க முடியாததாகவும் உன் வாழ்க்கை நெருக்கடி நிறைந்ததாகவும் இருப்பதை பார்த்து சஞ்சலப்படுகின்றாய். பிள்ளையே, எந்த இக்கட்டான நேரத்தில் உதவுவார் என்று எல்லா இடத்திலும் உனது கையை விரித்து கலக்கம் கொண்டிருக்கின்றாய். துக்கமும் துயரமும் இப்பொழுது உன்னை அழுத்திக் கொண்டு இருக்கிறது. இதிலிருந்து எழுந்து வர முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய். குழந்தையே, இதுதானே உனது இப்போதைய சூழ்நிலை? கவலைப்படாதே. நீ என்னோடு பேசாவிட்டாலும் உனது கவலைகளையும் கலக்கத்தையும் நான் அறிவேன். ஏன் பேச சொல்கிறேன் என்கிறாயா? காரணம் இல்லாமல் என் நாவிலிருந்து வார்த்தைகள் உதிராது. நீ என்னுடன் மனம் விட்டு பேசும் பொழுது ஒரு தந்தையிடம் பேசிய திருப்தியை நீ அடைவாய். உன் தந்தை உன்னிடம் பேசிய சந்தோஷம் உன்னில் நிறையும். பிறகு நடப்பதையெல்லாம் என் விருப்பப்படி நடந்தாலும் என் மீது உனக்கு முழு நம்பிக்கை வரும். பிள்ளையே, உன் வாழ்க்கையில் சாந்தம் நிலவும். அந்த நிலையை முழுவதுமாக நான் குடியேறிய நிலை. எங்கு எந்த இடத்திலும் இந்த நிலையிலும் உனக்குள் நான் இருப்பதை உணர்ந்து நீ எப்பொழுதும் என்னிடம் பேசிக் கொண்டிருப்பாய். குழந்தையே, இதைவிட நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும்? பணம் பொருள் எல்லாம் அழியக்கூடியவை. இந்த ஆன்மீக சந்தோஷம் மட்டுமே உனக்கு நிலையான சொர்க்கத்தை தரக்கூடியவை. என்னை நீ உணர ஆரம்பித்து விட்டால் உனது உடைந்து போன மனம் உறுதிப்பட ஆரம்பிக்கும். பிள்ளையே, உனது பிரச்சனைகள் எல்லாம் சர்வ சாதாரணமாக கடக்கும் நிலைக்கு நீ வந்து விடுவாய். உனது அத்தனை குழப்பங்களுக்கும் தெளிவான விடை கிடைக்கும். உனக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா.